చక్రం చక్రం గణకరజతచక్రం వాసురారమ్యచక్రం గిరివరగురుచక్రం కేశవ చక్రం అసురనితరచక్రం కాళదండాగ్నిచక్రం చక్రం భవద్చక్రం బాంధవో చక్రం அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலைப்பொழுது வணக்கங்கள் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு வாழ்த்துகின்றோம் தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கிலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் திகதி கிழமை தொடர்ந்து திதி நட்சத்திரம் என்பவற்றின் வியாபகத்தன்மையை பார்ப்போமானால் இன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை திதியை திதியும் அதனைத் தொடர்ந்து திருதியையும் ஆரம்பமாகின்றது நட்சத்திரமாக இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பூர நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து உத்தர நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது இன்றைய தினத்தில் நல்ல நேரம் என நாம் பார்த்தால் காலையிலே ஒன்பது மணி முப்பது நிமிடம் தொடக்கம் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இருப்பதுடன் மாலை பொழுதிலே நான்கு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காணப்படுகின்றது ராகு காலமானது பன்னிரெண்டு மணி தொடக்கம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இருப்பதுடன் எமகண்டமானது ஏழு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் ஒன்பது மணி வரை காணப்படுகின்றது தொடர்ந்து இன்றைய தினத்தில் அவிட்டம் சதயம் ஆகிய இரண்டு நட்சத்திரங்களும் சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரமாக குறிப்பிடப்பட்டு இருப்பதனால் இவ்விரு நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் சற்று நிதானமாக இன்றைய பொழுதை நகர்த்துவது சிறப்புக்கு உரியது தொடர்ந்து இன்றைய தினத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம் முதலாவதாக மேசராசி மேசராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் நற்செயல்களில் அதிகமாக உங்களுடைய புலனை செலுத்தி நல்ல செயல்களை செய்வீர்கள் அவை உங்களுக்கு நன்மையான விடயங்களை தரவல்லவையாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான பொழுதாகவும் அமையும் இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாடாக சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது தொடர்ந்து ரிஷபராசி ரிஷபராசியில் பறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பக்தி பூர்வமான நாளாக காணப்படுகின்றது நீங்கள் எண்ணிய விடயங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகத்தன்மையாக அமையக்கூடிய சூழலும் இருக்கின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அதிகரித்த செலவினங்கள் தொடர் செலவினங்கள் என்பவற்றை சந்திக்க வேண்டிய அல்லது எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலே காணப்படுகின்றது ஆகவே இன்றைய பொழுதிலே நீங்கள் நிதானமாக இருப்பதும் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து கடகராசி கடகராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விடயங்களும் அனுகூலமானதாக அல்லது சாத்தியப்பாடு நிறைந்ததாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் இறை வழிபாடாக சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே நீங்கள் ஒவ்வொருவருமே சாதனை செய்ய பிறந்தவர்களாக காணப்படுகின்றீர்கள் இன்றைய தினத்திலே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய செயற்பாடுகள் அதனுடைய வழிபாட்டுத்தன்மை என்பன அமைந்திருக்கும் இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து கன்னிராசி கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கீர்த்தி புகழ் மகிழ்ச்சி என்பன கிடைக்கின்ற ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் நவகிரக வழிபாடு சிறப்பாக செய்வது உங்களுக்கு பலவிதமான தடைகளை தகர்க்கும் அதே நேரத்தில் விநாயக வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து துளாராசி துளாராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அமைதியாக நிதானமான ஒரு பொழுதாக நாளாக அமைந்திருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் செயற்படக்கூடிய தன்மை காணப்படும் இன்றைய தினத்தில் நீங்கள் சுப்பிரமணிய பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது தொடர்ந்து தனுர் ராசி தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் சில விடயங்களை செய்வதற்கு தாமதித்து அதனை விடுத்து அல்லது விட்டு செல்வதற்கு சாத்தியப்பாடு நிறையவே உண்டு ஆனாலும் அவ்வாறு செய்வதை தவிர்த்து கொண்டால் உங்களுக்கு நன்மையான நாட்களாக தொடர்ந்து வரும் நாட்கள் அமைந்திருக்கும் இன்றைய தினத்திலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து மகர ராசி மகர ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் ஒரு ஓய்வான நாளாக காணப்படுகின்றது எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் நிதானமாக சிந்தித்து செயல்படுத்த யோசிக்கின்ற அல்லது விளைகின்ற தன்மையினராக அமைந்திருக்கும் இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக விநாயக வழிபாடு செய்வது சாரச் சிறந்தது தொடர்ந்து கும்பராசி கும்பராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தனவரவு நிறைந்தொரு நாளாக காணப்படுகின்றது செல்வச் செழிப்பு நிறைந்த நாளாகவும் இருக்கின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து மீனராசி மீனராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஏனியோருடைய ஒரு உயர்வு நிலையை மனதிலே வைத்து நீங்கள் பலவித செயற்பாடுகளை செய்வீர்கள் இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது தாள திறந்தது தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையட்டும் என அன்பே உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க